फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வெரி வெரி குட் மார்னிங் இன்னைக்கு vlog வந்து காலையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ மித்துன் குட்டி வந்து இங்க உட்கார்ந்திருக்கான் நான் ஆன்லைன் கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப்புக்காக வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து டெலிவரி டேட் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு செப்டம்பர் மந்த் வந்துருச்சு இல்லையா அதனால எப்போ வேணா ஆகலாம் பாப்பாக்கு ஆர்டர் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் வந்துட்டே இருக்கு மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணோம் எல்லாமே அது வந்து அம்மா தான் சானிடைஸ் பண்ணி வச்சிட்ருக்காங்க சரி நீ தொட வேண்டாம் நானே வந்து சானிடைஸ் பண்ணுறேன்னு ஏன்னா டைரெக்டாக வந்து இங்கே அவள் அனுப்பிச்சிட்டா லாவண்யா எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வருது இல்லாட்டி அவள் ஒரு ஒருத்தரையும் கொண்டு வரணும் நான் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன் மொத்தமாக பண்ண முடியல ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன்லாம் வந்து ஒரு ஒரு ரேக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன் இந்த ஷெல்ஃபில் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் வச்சுருந்தேன் அது எடுக்க வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே மாற்றி ஒரு ரெனகலும் ஆயிட்டுருக்க வீடே ஏன்னா பாப்பா பிறந்துட்டால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ரெண்டு குழந்தைங்க ஆகிடுவாங்க ரெண்டு பேரோட வேலையும் சரியாக இருக்கும் இந்த ஷெல்ஃப் வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணல அது நான் இனிமேல் தான் க்ளீன் பண்ண போகிறேன் என்னோட கிச்சன் டூர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதாவது இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது என்னோடது வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது நான் மாடுலர் கிச்சன் தான் ஸோ அது மேக்ஸிமம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி வச்சிட்ருக்கேன் நிறைய வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வச்சுருந்தேன் ஒன்று ஒன்றா அது விழுந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சிங்கிள் யூசேஜ் இல்லை இல்லையா அம்மா யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் எங்கள் மாமியார் யூஸ் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மாறிட்டுருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இருக்கிறத கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது ஒரு நாள் பண்ணேன் அதாவது இந்த ஷெல்ஃப்லாம் எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப்லாம் அது ஒரு நாள் பண்ணேன் அப்புறம் இந்த ஷெல்ஃப் அதாவது நான் கவுண்டர் டாப்க்கு பக்கத்துலேயே ஒரு ஷெல்ஃப் இருக்குது அது ஒரு நாள் க்ளீன் பண்ணேன் ஸோ இன்றைக்கி 3 days நான் இந்த கிச்சன் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டா நமக்கு தெரியாது மற்ற வேலையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வந்து அம்மா பார்த்துட்ருக்காங்க ஹாஸ்பிட்டல் பேக் வந்து போடுங்கன்னு கேட்குறீங்க நான் இனிமேல் தான் எல்லாமே எடுத்து வைக்க போகிறேன் எது எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியாவே டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அம்மா வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வேணும்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க அதனால் அவங்க சொல்ல சொல்ல நான் எடுத்து வச்சுருவேன் எனக்கு வந்து எனக்கே எடுத்து வைக்கிறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது என்னால் முடியல எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு சரி அம்மா சொல்ல சொல்ல எடுத்து வச்சா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன் ஏன்னா உடனே எப்போன்னு தெரியல இந்த மந்த் ஃபுல்லாக வந்து டைம் இருக்குது இப்போவே எடுத்து வைக்க முடியாது இல்லையா அதனால்தான் ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன் இந்த அண்டர் ஷெல்ஃப்லாம் வந்து நான் வாங்கினேன் மீஷோவில் அது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் டிவைடர் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அப்படியே இதில் என்னோட கிச்சன் டூர் வந்து சிம்பிளாக காமிச்சிடுறேன் ஸோ இந்த பக்கமும் கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு அது எடுக்க வந்து கொஞ்சம் வசதியாக இல்லை அப்படின்னாங்க எங்கள் அம்மாவும் சரி மாமியாரும் சரி இடத்த அடைக்கிது கவுண்டர் டாப்பு சின்னதாக தானே இருக்குது அதனால் டிவைடர் இங்கே வச்சுட்டு அது மேலே வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது நம்ம கீழே ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்னோடய கிச்சன் இதுதான் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு மற்ற வேலையும் இருந்துச்சு நான் உங்களுக்கு வந்து டேலைட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய கிச்சன் இது ஃபுல்லுமே நான் மாடுலர் தான் ஒரு வியூ பார்த்துக்கோங்க ரொம்ப சின்ன கிச்சன் தான் அதை நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இந்த டைமில் இவ்வளோ தூரம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க ஸோ இதை பண்ணணும்ன்ட்டு பண்ணவே முடியல மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது பாப்பாவுக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தோச்சு போடணும் ஸோ அந்த அந்த கத்திலாம் மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது இப்போ புதுசாக அடிச்சிருக்கேன் அதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் நைட் ஒர்க் முடிஞ்சது
பால் காய்ச்சி எல்லாம் முடிச்சிட்டேன். மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏந்திரிச்சு உங்களுக்கு நான் டே லைட்டில் வந்து சொல்கிறேன் எது எது எங்கெங்கே வச்சுருக்கேன்னு. என்னோடது வந்து நார்மல் கிரைண்டர் தான், கவுண்டர் டாப் குட்டியாக தான் இருக்கும். இன்னும் பாத்திரம்லாம் எடுத்து வைக்கலை, காலையில் நைட்டு தேய்ச்சது. கவுண்டர் டாப் பக்கத்திலே நான் அந்த எண்ணெய் ட்ரை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் பக்கத்திலே இவ்வளோ பெரிய ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் தான், இதுலேயே ஒன்று உடஞ்சி போச்சு. கொஞ்சம் பிளாஸ்டிக், லாஸ்ட்டு மட்டும் பிளாஸ்டிக் வச்சுருக்கேன், அதுவும் நான் கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன். இது டிவைடர் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருக்கேன். டிவைடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ப்ரொவிஷன்ஸ்லாம் அந்த ப்ளூ கலர் வாளி, அப்புறம் அரிசிலாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஷெல்ஃபை, இதில் வந்து அடி குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுருந்தேன். இப்போ தான் அந்த பக்கம் பக்கத்துலே இருக்கு பாருங்கள், அந்த ஷெல்ஃபில் மாற்றிட்டு அதில் கடாயெலாம் வச்சுட்டேன். இதில் வந்து மித்தன் குட்டியோட ஜூஸர் ஜார், எங்களோடது அதெல்லாம் இருக்குது. மேலே வந்து மிக்சி ஜார், அப்புறம் ஜூஸ் போடுற ஜார், சாப்பர் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து யூடியூப்க்கு யூஸ் பண்ணுற இந்த பீங்காங் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் மித்தன் குட்டி எங்களோடது ஓட ஜூஸர் இருக்கும், ஜூஸர் ஜார் இருக்கும். இந்த பக்கமும் ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குது, பெரிய பெரிய டப்பா, அப்புறம் மாவு அரைச்சி வச்சுக்கிறது மசாலா டப்பி, அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் தான் வச்சுருப்பேன். டிவைடர் யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இங்கே எல்லாமே டிவைடர் யூஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் மோஸ்ட்டாக, உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இங்கே ஈட்டபிள்ஸ்லாம் இருக்கும். கீழே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு கவுண்டர் டாப் கீழேயும் இடம் இருக்குது, டெய்லி யூசேஜ் பண்ணுற பாத்திரம் அப்புறம் குக்கர் எல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோதான் என்னோடய கிச்சன் டூர். குட்டி கிச்சன் தான், அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இதோடய வந்து ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். மித்தன் குட்டி வந்து ஒரு காம்படிஷன் இருந்தது ரீசெண்டாக, பாரதியார் வேஷம் போட்டிருந்தோம் பாருங்கள். வணக்கம், என் பெயர் மித்தன் கிருஷ்ணன், நான் பாரத பாட்டு பாட போகிறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய ஜய ஜய. 30 கோடி ஜனங்களின் சங்க முழுமைக்கும் பொது உடமை, 30 கோடி ஜனங்களின் சங்க முழுமைக்கும் பொது உடமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் கற்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனியுண்டோ, நமிழிதோ இனிய பொய்கள் நடிக வாய்கள் எந்தரும் பெருநாள். கனியும் தானிய வங்கும் கடைக்கென்று தருநாள், மித்திரம் நிற்கும் கடைக்கென்று தருநாள். இனி ஒரு விதி செய்வோம் இழந்த நாம் காப்போம், இனி ஒரு விதி செய்வோம் அது எந்த நாம் காப்போம். தனி ஒரு மணி போனவில்லை என்று ஜெகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய் ஹிந்த். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சிலது வாங்கியிருந்தேன், நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மீஷோவில் வந்து ஒரு 4 ரேக் ஒரு ஷெல்ஃப் மாதிரி வாங்கியிருந்தேன், அதாவது வீல் வச்சு லாவண்யா வச்சுருந்தா ஒயிட் கலரில், ஃப்ரிட்ஜு கார்னரில் வைக்கிறது அதுதான் நான் இப்போ பிரிச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இதை எடுத்துகிட்டு வந்து பிரிக்காமலே வச்சுருந்தேன். ஸோ கிச்சனில் வந்து ஒரு சில ஆர்கனைஸ்லாம் யூஸ் பண்ணி வச்சுட்டேன் அந்த அண்டர் ஷெல்ஃபு. ஸோ வாங்கினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் முடியாது, பாப்பா பிறந்துருச்சுன்னா சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடணும், அதனால தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்ரூமில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜு சைடில், பாத்ரூமில் வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் இல்லை அப்படிங்கிற போது நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு பாட்டில்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது பாத்ரூமில், இல்லாட்டி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் அது இப்போ பார்த்துட்ருக்கேன் எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல, சரி அவங்கள்ட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இதில் வந்து 4 இருக்குது இந்த மாதிரி,
ரொம்ப குட்டியா இருக்கும்னு நினைச்சேன், நல்லாவே பெருசா இருக்கு. அந்த கிச்சன்ல வந்து கிளாஸ் பாட்டில் வச்சிருக்கேன் பாருங்க, ஹோம் சென்டர்ல வாங்கினது. அது வந்து இது ஈஸியா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு கொஞ்சம் ஆர்கனை ஃபிட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது குனிஞ்சு, ஸோ அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஈஸியா இருந்தது ஃபிட் பண்றதுக்கும், உங்களுக்கு அப்படியே செட் பண்றது தான். அதை கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாத்தையுமே தனியா எடுத்து கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணு ஒயிட்டா இருக்கு, அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் டஸ்ட் அடையும், அப்பப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக வந்து இது ரொம்ப யூஸ் ஆகிறது நம்ம பாட்டில்ஸ் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். நிறைய வந்து இந்த க்ரீம்ஸ் அப்புறம் வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சுக்க எனக்கு இது யூஸ் ஆகாது. அதனால் நான் இது வந்து கிச்சனுக்கு தான் வாங்கினேன், பாட்டில்ஸ் யூஸ் பண்ண தான். ஃப்ளாஸ்க்கு, பாட்டில், பாப்பாவோட பாட்டில் இனிமேல் நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பாட்டில்ஸ்லாம் நிறையா வேணும் இல்லையா, அதனால் அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். ஸோ அதை நான் செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பெருசாக இருந்தது, வீல் வேறு அடியில் இருந்தது, உங்களுக்கு அதை அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டியும் கூட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அவங்களுக்கு. அது வந்து இது ஒரு விளையாட்டா இருந்துச்சு அவனுக்கு, ஃபிட் பண்ணவுடனே அதை தள்ளிட்டு தள்ளிட்டு விளையாடிட்டு இருந்தான். இப்ப ஃபுல்லா செட் பண்ணிட்டாங்க, அந்த வீல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு முடிஞ்சது. இந்த வீல் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே தள்ளிட்டு போகிறதுக்கு. ஸோ இதில் நான் வந்து பாட்டில் தான் வைக்க போகிறேன், பாட்டில்ஸ்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.